வணக்கம். இது உங்கள் யூஷார் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் சேனல். உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உடற்பயிற்சி அவசியம். திரும்ப திரும்ப சொல்லும் பொழுதே உங்களுக்கு பதிய ஆரம்பிச்சிடும், நீங்கள் பயிற்சிகள் போட ஆரம்பிச்சிருவீங்க. அதுதான் இலக்கு. நம்ம கமாண்டர் இன்றைக்கி கழுத்து பக்கம், அதாவது சைடுலேயும் சரி கழுத்துலேயும் சரி, எக்ஸ்ட்ரா தேவையற்ற ஃபேட்டு நிறையா இருக்குது சார், இதை குறைக்க வழி உண்டா, தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டே இருக்காரு. பயிற்சிகள் நிறையா இருக்குது. உணவு பழக்கங்களில் சில மாறுதல்கள் செய்கிறதன் மூலம் ஈஸியாக இந்த சதை வளை எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேட்டை குறைக்க முடியும். அதில் சுற்றுச்சூழல், அதாவது இயற்கையான உரங்களை கொண்டு நஞ்சு கலக்காத உணவு வகைகள், காய்கறிகள் இதை எடுத்துக்கணும் கண்டிப்பாக. இயற்கை முறையில் செய்யப்பட்ட காய்கறிகளை பயன்படுத்துகிறதன் மூலம் தேவையற்ற ஃபேட்டு குறையும், கழுத்தில் உள்ள சதைகள் குறைகிறதா ஆராய்ச்சி பூர்வமாக தெரிய வந்திருக்கு. எளிய பயிற்சி இன்றைக்கி நான் தரேன். இந்த பயிற்சியை தொடர்ச்சியாக நீங்கள் போடுங்க. ஆனால் கொஞ்சம் கூட இன்றைக்கி 10 நாள் நம்ம பயிற்சி போட்டுட்டோம் நமக்கு இன்னும் குறையிலேன்னு நினைக்கக்கூடாது. தொடர்ச்சியாக இந்த எளிமையான பயிற்சியை போடுங்க. ஈஸியாக கழுத்தில் இருக்கிற தேவையற்ற கொழுப்பு, அதை கூடுதலாக இருக்கிற சைடில் இருக்கிற ஃபேட் எல்லாமே குறைஞ்சி போகும். இப்போ பயிற்சிக்குள்ளே போவோம். பாருங்கள், சாதாரண இதை உட்கார்ந்த நிலையிலையும் செய்யலாம், எந்திரிச்சியும் செய்யலாம். எந்த ஒரு பொருளையும் இப்போ சாதாரணமாக இந்த இடத்துல கொஞ்சம் வீக்கம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. சாதாரணமாக இப்படி நம்ம செய்யும்போது பார்த்திங்கன்னா அந்த வீக்கம் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிடும். அதே போல் தான் இந்த தேவையற்ற சதைகளையுமே குறைக்கிறதுக்கு உடம்பை இப்படி எக்கிக்கிட்டு போகாமல் சாதாரணமாக பாடியை கீழே அழுத்துற மாதிரி அன்னாருங்க. இப்படி அன்னாரும் பொழுது இந்த இடத்துல உள்ள சதைகள் குறைய ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், 15 வினாடிகள் கூட நீங்கள் அது பண்ணலாம், கவுண்ட் பண்ணிக்கிங்க, 1, 2, 3 இப்படி 15 வினாடிகள் முடிஞ்ச உடனே வாயை திறந்து மூடுங்க. ஃபஸ்ட்டு ஹோல்ட் பண்ணுங்க. அடுத்தது இந்த கீழே உள்ள தாடை போயிட்டு வரணும். அப்படி போகும்போது இந்த இடத்துல ஒரு இழுப்புத்தன்மை வரும். இப்படி செய்யுங்க. முதல்ல ஹோல்ட் பண்ணுங்க, அடுத்தது வாயை திறந்து மூடுங்க. இது ரெண்டையும் போடுங்க. அதுக்கு அடுத்தது இப்படி ஒரு பக்கம் கழுத்து மேலே அண்ணாந்த நிலையில் இந்த சைடில் இழுக்கணும். இந்த சைடில் இருக்க தேவையற்ற கொழுப்பை குறைக்கிறதுக்காக உடம்பை திருப்பக்கூடாது. உங்களால் முடிஞ்ச அளவு அதே போல் இந்த பக்கம். இப்போ கைகளை வந்து பின்பக்கம் கட்டியிருக்கேன், ஏன்னா அப்படி கைகளை ஷோல்டரோடு சேர்த்து இழுத்த வகையில் இது மாதிரி இந்த சைடு ஒரு 10 செய்யுங்க, இந்த பக்கம் ஒரு 10 செய்யுங்க. அதன் பிறகு இந்த பக்கமாக வாயை திறந்து மூடுங்க. இப்படி திறந்து மூடுங்க. அதன் பிறகு இந்த பக்கம் வந்த உடனே எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் திருப்பிக்கிட்டு இப்படி மூடுங்க. இந்த பக்கம் ஒரு 10 போடுங்க, இந்த பக்கம் ஒரு 10 போடுங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும், நம்ம இப்படி திருப்பி இழுத்து செய்யும்போது இந்த பக்கத்தை பிடிச்சி இழுக்குது அப்படிங்கும்போது மெல்லமாக தேவையற்ற ஃபேட்டு குறையும். ஆனால் தொடர்ச்சியாக அது செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதன் பிறகு தலையாலேயே ஒரு ரவுண்டு
இப்போ அதே மாதிரி எதிர்ப்பா இப்போ பாருங்கள், கழுத்துக்கில் உள்ள எல்லா இடத்தையும் இழுக்க ஆரம்பிச்சிடும். ஆட்டோமேட்டிக்காக இது குறைஞ்சு தான் ஆகணும். ஆனால் இது மாதிரி பயிற்சிகளை எளிமையாக 10 நாள் செஞ்சேன் போர் அடிக்குது அப்படின்னு விட முடியாது. இந்த சதையெல்லாம் குறையணும், இதெல்லாம் குறையணும்னா நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு 3 மாதங்களுக்கு நீங்கள் காலையில் செய்யலாம், அல்லது மாலையில் செய்யலாம், முடிஞ்சால் 2 வேளையும் கூட செய்யலாம். தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு வரும்பொழுதும் இந்த இயற்கையான முறையில் தயாரிக்கக்கூடிய, அதாவது பயிரிட்டு வளரக்கூடிய எந்த காய்கறிகள் வேணாலும் சத்துக்கள் தான் கிடைக்கும். இந்த நஞ்சில் கலக்காத காய்கறிகள்னு அதை நம்ம சாதாரணமாக சொல்லுவோம். அந்த மாதிரி காய்கறிகளை தொடர்ச்சியாக சாப்பிட்டுக்கிட்டு வர்றதன் மூலம் ஈஸியாக கழுத்து சதைகளை தேவையற்ற ஃபேட்டை குறைக்க முடியும். பயிற்சியானால் இது தான் கமாண்டில் கேட்குற பயிற்சிகளை ஒன்று ஒன்றா நம்ம கொடுக்குறோம். சாதாரணமாக இந்த கழுத்து சதையை வந்து நம்ம தள்ளிட முடியாது. ஏன்னா அது ஒரு ஸ்டேஜில் மிகப்பெரிய அளவில் வளர்ந்ததுன்னா ஒரு மாதிரி எல்லாருக்குமே இருக்கும். இது ஆரம்ப கட்டத்தில் தேவையற்ற சதைகள் கழுத்தில் வளருது அப்படின்னா இந்த பயிற்சிகளை எடுத்துக்கும்போது ஈஸியாக அவங்களுக்கு சரியாக போயிடும். அப்படி தான் நம்ம சொல்லணும். கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அப்படிங்கும்போது தொடர்ச்சியாக இந்த பயிற்சிகளை எடுத்துக்கிறதன் மூலம் ஈஸியாக அவங்க ஒரு ஸ்லிம்மான நிலைமைக்கு வர முடியும். கழுத்தில் உள்ள கொழுப்புகள் குறைய ஆரம்பிக்கும். அந்த வகையில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் யூ ஸ்டார் தமிழ் வழி சேனலோட ஃபேஸ்புக் ஐடி, இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, லிங்கை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், வளர்க வலிமையுடன். நன்றி, வணக்கம்.